வணக்கம். காலபைரவர் அவதரித்த காலபைரவாஷ்டமி நாளில் விரதம் இருந்து சிறப்பு பூஜைகளில் கலந்துக்கிட்டா எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சகல பாக்கியங்களும் பெறுவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. நம்ம காலபைரவரை விரதம் இருந்து வழிபடும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ராகுகேதுவை முப்புரி நூலாக அணிந்திருக்கும் பைரவமூர்த்தி மழு பாசம் சூளம் தண்டம் ஏந்தி காண்பவரை மெய்சிலிருக்க செய்யும் வடிவம் கொண்டவர். நம்பினோர்க்கு சாந்த வடிவமானவர். 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் அவருள் அடக்கம் அப்படிங்கிறதுனால இவரை விரதம் இருந்து வணங்கணும் அப்படின்னா உயர்வான வாழ்வை பெற முடியும். 21 அஷ்டமி நாளில் விரதம் இருந்து பைரவரை வணங்கியவரும் வாழ்வில் துன்பத்தை அடைவதே இல்லை அப்படிங்கிறது ஐதீகம். காலத்தின் கடவுளான காலபைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அதனால் துன்பப்படும் எல்லா மக்களும் காலபைரவாஷ்டமி நாளில் வர்ற நாளில் பைரவருக்கு வில்வம் அல்லது செவ்வர்லி மாலை சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விபூதி அபிஷேகம் செஞ்சு வழிபட்டோன்னா எல்லா வளங்களும் பெறலாம். தேங்காயில் 3 கண்கள் இருக்கும். தேங்காய் மூடியில் 5 எண்ணெய்களை ஊற்றி விளக்கிடுவதும் விசேஷம். நெய் தீபமும் மிளகு திரி தீபமும் சில ஆலயங்களில் சிறப்பாக ஏற்றப்படுகிறது. பைரவருக்கு சந்தனக்காப்பு வடமாலை சாத்துவதும் உண்டு. பைரவ லட்சார்ச்சனை ஸ்ரீருத்ர யாகம் ஸ்ரீபைரவ ஹோமம் போன்றவற்றில் கலந்து கொள்வது மிகவும் விசேஷம். 8 விதமான மலர்களால் அர்ச்சித்து காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஜபித்து வழிபட்டால் தீராத பிணிகளும் தீரும், கிடைக்காத செல்வங்களும் கிடைக்கும். அதனால் கால பைரவாஷ்டமி தினத்தில் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று பைரவரை வழிபட்டால் எதிரிகளின் தொல்லை வறுமை பிணி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி லட்சுமி கடாட்சத்துடன் சகல செல்வங்களும் பெற்று சிறப்புற வாழ முடியும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.